ஹாய், வெல்கம் டு டெக் லேப். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஒரு ஃபோல்டர் வந்து ஸ்மார்ட் டிவிக்கு எப்படி ஷேர் பண்ணுறது நம்ம ப்ளே பண்ணுறது பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா பிசி அல்லது லேப்டாப்பில் இருந்து ஸ்மார்ட் டிவி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சாஃப்ட்வேர் எதுவுமே தேவையில்லை. இது வந்து சிஸ்டம் செட்டிங்ஸே போதும். சிம்பிள் ஸ்டெப்ஸு, இது கடைசிக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவியோட செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். டிவியோட செட்டிங்ஸில் மெயின் மெனுவில் நெட்ஒர்க் கனெக்ஷனில் போனீங்கன்னா கஸ்டம்ஸ் இருக்கும். கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட் இருக்கும். ஒயர்லெஸ் அக்சஸ் பாயிண்டில் உங்களுக்கு எஸ்எஸ்ஐடி அண்டு என்கிரிப்டட் கீ, என்கிரிப்டட் கீன்றது பாஸ்வேர்டு. இப்போ நான் எஸ்எஸ்ஐடி பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் 42 வைரஸ் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்கிரிப்டட் கீன்றது, என்கிரிப்டட் கீன்றது பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட டிவியோட பாஸ்வேர்டு அண்ட் எஸ்எஸ்ஐடி. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணிங்க. இப்போ நான் என்னோடய லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட எஸ்எஸ்ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நெட்ஒர்க் கனெக்ஷன் எடுக்கிறேன். டைரக்ட் 42 வைரன்றது தான் அதோட எஸ்எஸ்ஐடி. ஸோ கனெக்ட் கொடுத்துட்டேன். கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். டிவியில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ஷன் இங்கே ஒய்ஃபையாக வந்துடும். இப்போ நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ டைரக்ட் 42ன்றது வந்து கனெக்டடில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேனாசோனிக் டிவி மட்டும் கிடையாது, எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியே கிடையாது, வெறும் ஒன்லி ஸ்மார்ட் டிவி மட்டும்தான். இதில் வந்து ஸ்டோரேஜ் ப்ளேஸ் இல்லாதால் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியிலேருந்து லேப்டாப்பில். இப்போ நான் என்னோடய லேப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக் லேப் ஃபைல் ஷேரிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லேப்பில் இருந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் டிவியில் ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஷேர் கொடுத்துக்கிறேன். ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வரும், அதில் லிஸ்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நான் என்னோடய இந்த ஃபோல்டர் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக எவ்ரி ஒன் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிஸ்ட்டில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரீடு மட்டும்தான் இருக்குது, ரீடர் ரைட்டர் கொடுத்துங்க பர்மிஷனில். கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் கொடுத்துங்க. ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஃபோல்டர் வந்து ஷேர் ஆகிடுச்சு. உங்களோட லேப்பில் இருக்கிற ஃபோல்டர் வந்து ஷேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ள எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோல்டர் வந்து ஷேர் ஆகிருக்க சொல்கிறோம். நம்ம டிவியில் செக் பண்ணிப்போம். டிவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய டிவைஸில் போயிருக்கிறேன். டிவைஸில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைல் ஷேரிங் இருக்கும். அங்கே ஃபைல் வந்து ஷேர் பண்ணிட்டாலே அந்த நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிருந்தால் அவங்க வந்து ஃபைல் ஷேரிங் வந்து எனக்குள்ள ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஷேர் பண்ண ஃபைல் வந்து இங்கே ஷோ ஆகுது. டெக்லா ஃபைல் ஷேரிங் சொல்லிட்டுன்ற ஃபோல்டரு. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஃபைல்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து வீடியோ ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ வேலிட் ஃபைல் டு பிளேன்னு வருது. இப்போ நான் வந்து ரெண்டு ஃபைல்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷேர் பண்ண ஃபோல்டர்ஸ்க்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது என்னென்ன ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்லாபோட இன்ட்ரோ ஃபைல்ஸும், அனதர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இந்த ரெண்டு ஃபைல் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 500 GB 1 TB வரைக்கும் நீங்கள் அதை அக்சஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேர் பண்ண ஃபோல்டர்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபைல்ஸை நான் போட்டுக்கிறேன். ஷேர் பண்ண அந்த ஃபோல்டர்ஸுக்குள்ளே நான் ஃபைல்ஸை போட்டதுக்கப்புறம் இப்போ நான் மறுபடியும் டிவிக்கு போய்க்கிறேன். உங்கள் டெக்லாப் ஃபைல் ஷேரிங் சொல்லிட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மீடியா ஃபைல்ஸும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குது, நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ண ரெண்டு ஃபைல்ஸும் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போ நம்ம அங்கே ப்ளே பண்ண டெக்லாப் வீடியோ இது வந்து எந்த ஒரு பஃபரும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் அடுத்த வீடியோ ப்ளே பண்ணிக்கிறேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்கிற வீடியோ இருக்குது அந்த வீடியோ. இப்போ இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.